இஸ்ரேல் இராணுவம் விரைவில் காசா பகுதியை ஒரு தர யுத்தத்தின் மூலம் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தயாராகி வருகிறது. மூன்று மூத்த இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் கூறியதாக நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி, இஸ்ரேலிய ராணுவத்தின் திட்டம் லட்சக்கணக்கான துருப்புக்களுடன் காசா பகுதியின் பிரதான நகரமான காசா நகரத்தை கைப்பற்றுவது முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் காசா பகுதியிலுள்ள ஹமாஸின் தற்போதைய தலைமையை அளிப்பது. ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே வசிப்பது காசாவில் அல்ல, அவர் கட்டாரின் தலைநகர் டோஹாவில் வசிக்கிறார். எல்லா இயக்கங்களிலும் இருப்பது போல ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே காசாவில் இல்லாமல் கட்டாரில் வசிப்பது பற்றி அந்த இயக்கத்துக்குள்ளேயே எதிர்ப்பு குரல்கள் உண்டு. அது தவிர ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியேயின் மூன்று சகோதரிகள் கொலிடியா, லைலா மற்றும் ஷபா இஸ்ரேலிய பிரஜைகள். மூன்று சகோதரிகளும் தெற்கு இஸ்ரேலில் உள்ள டெல் அஸ்ஸாபி நகரில் வசிக்கிறார்கள். ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியேயின் மூன்று சகோதரிகளின் சில பிள்ளைகள் இஸ்ரேலிய ராணுவத்திலும் பணிபுரிகிறார்கள். ஹமாஸின் காசாவில் வசிக்கும் தலைவர் யாஹா இப்ராஹிம் ஹசன் சின்வார். காசாவை கட்டுப்படுத்தும் பாலஸ்தீன இயக்கம் ஹமாஸின் உயர்மட்ட அரசியல் மற்றும் ராணுவ தலைமையை அளிப்பதே இஸ்ரேலின் இறுதி இலக்கு என்றும் இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் கூறியதாக நியூயார்க் டைம்ஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. காசாவை முழுமையாக கைப்பற்றினாலும் ஹமாஸ் இயக்க தலைமையை முழுமையாக அளிப்பது சாத்தியமில்லை. காரணம், இயக்கத்தின் தலைவரே காசாவில் இல்லை. ஹமாஸுக்கு மத்திய கிழக்கில் வெவ்வேறு நாடுகளில் கிளைகள் உண்டு. அங்கெல்லாம் உள்நாட்டு தலைவர்களும் உள்ளார்கள். காசா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் தர யுத்தம் ஒன்றை தொடங்கினால் அது 2006 தெற்கு லெபனானில் நடந்த தர யுத்தத்தின் பின் இஸ்ரேலின் மிகப்பெரிய தரைப்படை நடவடிக்கையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். காசாவில் தர யுத்தம் சுலபமானதாக இருக்கப் போவதில்லை. 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் ஒரு குறுகிய மற்றும் இறுக்கமான நிலப்பகுதியில் யுத்தம் நடக்க வேண்டும். இஸ்ரேல் நீண்ட காலமாக தவிர்த்து வந்த ஒரு தர யுத்தத்தை பூமிக்கு மேலேயும் சுரங்க பாதைகளிலும் நடத்த வேண்டியிருக்கும். தர யுத்தம் முழு அளவில் தொடங்கினால் காசாவில் உள்ள இஸ்ரேலிய பணிய கைதிகளை ஹமாஸ் கொல்லலாம், பாலஸ்தீன பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தலாம் என்ற சாத்தியங்களும் உள்ளன. ஹமாஸின் கோட்டையான காசா நகரத்தை இஸ்ரேலிய ராணுவம் கைப்பற்றினால் அதை என்ன செய்யப்போகிறது என்பது இன்னமும் குழப்பமாகவே உள்ளது. மறுபக்கத்தில் மற்றொரு குழப்பம், ஹமாஸை ஆதரிக்கும் ஹெஸ்பல்லா என்ன செய்யும் என்பது. GPS மூலம் வழிகாட்டும் துல்லியமான ஏவுகணைகள் மற்றும் ஹமாஸை விட பெரிய தரைப்படியை கொண்ட அளவில் பெரிய இரானிய ஆதரவு ஹெஸ்பல்லா இயக்கம் இஸ்ரேலுடன் 2வது போர் முனையை லெபனான் எல்லையில் திறப்பதன் மூலம் காசா மீதான படையெடுப்புக்கு பதிலடி கொடுக்குமா என்பதும் தெளிவாக தெரியவில்லை. இஸ்ரேல் லெபனான் எல்லையில் சிறிய அளவிலான தாக்குதல்கள் இப்போது நடக்கின்றன. அங்கே யுத்தம் பெரிதாக மாறினால் இஸ்ரேலிய ராணுவத்தின் கணிசமான சதவீதம் வடக்கு லெபனான் எல்லைக்கு நகர்த்தப்பட வேண்டியிருக்கும். அப்படி நடந்தால் இஸ்ரேலிய ராணுவம் தமது முழு கவனத்தையும் காசா யுத்தத்தில் செலுத்த முடியாது. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் காசா யுத்தத்தை விட லெபனான் எல்லையில் யுத்தம் பெரிய அளவில் இருக்கும். பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் ஒரு தகவலில், இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் அயன் பீம் வான் பாதுகாப்பு சாதனத்தை இயக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஹிப்ரூ மொழியில் கரன் பெர்சல் என்று அறியப்படும் அயன் பீம் என்பது ஒரு இயக்கிய ஆற்றல் ஆயுத வான் பாதுகாப்பு அமைப்பு. எமது மொழிபெயர்ப்பு புரியாவிட்டால் அயன் பீம் இஸ் அ டிரெக்டட் எனர்ஜி வெப்பன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். எளிமையாக சொன்னால், வானில் வரும் இலக்குகளை லேசர் கதிர்கள் மூலம் சுட்டு வீழ்த்தும் வான் பாதுகாப்பு அமைப்பு. இஸ்ரேல் இப்போது பயன்படுத்தும் வான் பாதுகாப்பு சாதனம் அயன் டோம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது ஏவுகணைகளை ஏவி பறக்கும் பொருட்களை சுட்டு வீழ்த்தும் சாதனம். ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்படும் போது அவற்றை சுட்டு வீழ்த்துவதற்கு ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் தேவைப்படும். ஆனால் அயன் பீம் லேசர் கதிர்கள் மூலம் பறக்கும் பொருட்களை சுட்டு வீழ்த்தும் அமைப்பு என்பதால் ஏவுகணைகள் தீர்ந்து போகும் பிரச்சினை இங்கே ஏற்படாது. இஸ்ரேலிய நிறுவனம் ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் தயாரிக்கும் இந்த ஆயுதம் இன்னமும் முழுமையான பாவனைக்கு வரவில்லை. சாதனம் தயாரிக்கப்பட்டு இப்போது சோதனைகள் செய்யப்படும் நிலையில்தான் உள்ளது. முழுமையான சோதனைகள் செய்யப்படுவதற்கு முன் யுத்தம் வந்துவிட்டது. அதனால் நேரடியாக யுத்தத்தில் பயன்படுத்தி சோதனை செய்வது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள்.
காசாவை கைப்பற்றும் யுத்தத்தை எப்போது தொடங்கப் போகிறது என்பதை இஸ்ரேலிய ராணுவம் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இருப்பினும் இஸ்ரேலிய ராணுவத்தின் சில சிறிய யூனிட்கள் கடந்த வெள்ளிக்கிழமை காசாவின் எல்லைப் பகுதிக்குள் நுழைந்ததை தரையுத்தத்தின் தொடக்கம் என்று இஸ்ரேலிய ராணுவம் கூறியது. இஸ்ரேலிய துருப்புக்கள் ஒரு தரைப்போருக்கான தயார்படுத்தல்களை செய்வதை சில காணொளிகளில் காண முடிகிறது. இஸ்ரேலிய ராணுவத்தின் தரையுத்தம் முதலில் வடக்கு காசாவையும் காசா நகரத்தையும் கைப்பற்றும் விதத்தில் இருக்கும் என்பது இப்போது உறுதியாகியுள்ளது. காசா நகரம் மற்றும் வடக்கு காசாவின் பகுதிகளுக்கு கீழே நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நிலத்தடி சுரங்கங்கள் மற்றும் பாதுகாப்பு பதுங்குகுழிகள் இருக்கின்றன. அவற்றில் பல்லாயிரக்கணக்கான ஹமாஸ் உறுப்பினர்கள் இருப்பார்கள் என்பது நிச்சயம். இஸ்ரேலிய துருப்புக்கள் நிலத்தடி சுரங்க பாதைகளுக்கு மேல் முன்னேறும் போது அந்த சுரங்கங்களில் சிலவற்றை தகர்ப்பதன் மூலமும் சாலையோர குண்டுகள் மற்றும் கண்ணி வெடிகளை வெடிக்க வைப்பதன் மூலமும் ஹமாஸ் அவர்களது முன்னேற்றத்தை தடுக்க முயற்சிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். சிஎன்என் தொலைக்காட்சி வெளியிட்ட தகவலில் பெயர் வெளியிட விரும்பாத ஹமாஸ் அதிகாரியின் கூற்றுப்படி வடக்கு காசா முழுவதும் மறைந்திருக்கும் சுரங்கப்பாதைகளிலிருந்து ஹமாஸ் இயக்கத்தின் ஆட்கள் திடீரென வெளிப்பட்டு இஸ்ரேலிய படைகளை பின்னால் இருந்து தாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதை இஸ்ரேலிய ராணுவமும் நிச்சயம் அறிந்திருக்கும். அப்படியான சூழ்நிலையை எதிர்கொள்ள அவர்களிடம் ஒரு திட்டமிடல் இல்லாமல் தரையுத்தத்தில் இறங்க மாட்டார்கள் என்று எதிர்பார்க்கலாம். பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் மற்றொரு தகவலின்படி இஸ்ரேலிய துருப்புக்கள் செயற்படுவதை எளிமையாக்கும் வகையில் இஸ்ரேலிய ராணுவத்தின் எதிரியை உறுதிப்படுத்தும் விதிமுறைகள் தளர்த்தப்படலாம். எதிரியை உறுதிப்படுத்தும் விதிமுறை என்பது ஒரு நபரை சுடுவதற்கு முன் அந்த நபர் எதிரி என்பதை பல விதங்களில் உறுதி செய்ய வேண்டும் என்பது இஸ்ரேலிய ராணுவத்தின் விதிமுறை. முதலில் அந்த நபரை சோதனையிட வேண்டும். அவரிடம் அபாயகரமான பொருட்கள் இருந்தால் அவை அகற்றப்பட்டு புகைப்படம் எடுக்க வேண்டும். அதன்பின் அவரை விசாரிக்க வேண்டும் என்று ஒரு மிக நீண்ட நடைமுறை உள்ளது. அந்த விதிமுறை இலகுபடுத்தப்பட்டு இஸ்ரேலிய துருப்புக்கள் சந்தேகப்படும் நபர்களை சுடுவதற்கு முன் குறைவான சோதனைகளை செய்தால் போதுமானது என்று மாற்றப்படும் என கூறப்படுகிறது. காசா மீதான படையெடுப்பு கடந்த சனிக்கிழமை ஆரம்பமாகும் என திட்டமிடப்பட்டது. ஆனால் மோசமான காலநிலை காரணமாக ஒரு சில தினங்கள் தாமதிக்கப்பட்டுள்ளது என்று நியூயார்க் டைம்ஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. அவர்களது கூற்றுப்படி மோசமான காலநிலை இருந்தால் இஸ்ரேலிய விமானப்படை விமானிகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை இயக்கும் ஆட்கள் தரைப்படைகளுக்கு வான் பாதுகாப்பு வழங்குவது கடினமாகிவிடும். அதனால்தான் தரையுத்தம் ஒரு சில நாட்கள் தாமதிக்கப்பட்டுள்ளது என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறியதாக நியூயார்க் டைம்ஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. அவர்களது கூற்றுப்படி இந்த வாரம் காசா மீதான தரையுத்தம் ஆரம்பமாகிவிடும். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் ஹமாஸின் இந்த திடீர் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காசாவில் இஸ்ரேல் தரையுத்தத்தை தொடங்குவது மத்திய கிழக்கில் ஒரு பரந்த பிராந்திய மோதலை ஏற்படுத்தும் அபாயத்தை தோற்றுவித்து விடலாம் என்றார். காசா தரையுத்தத்தின் விரிவாக்கம் வடக்கு இஸ்ரேலில் ஹெஸ்பொல்லாவால் இரண்டாவது யுத்த முனை திறப்புக்கான சாத்தியத்தை நாம் சாதாரணமாக எடுக்க முடியாது. அது ஒரு மிகவும் ஆபத்தான சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். மற்றும் இதிலுள்ள ஈரானிய தொடர்பு அந்த ஆபத்தான சூழ்நிலையை மேலும் சிக்கலாக்கிவிடும். ஆரம்பத்திலிருந்தே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஆபத்து இது. சிக்கல் ஏற்படும் வரை காத்திருக்க முடியாது. அதனால்தான் கிழக்கு மத்தியதரை கடலுக்கு விமானந்தாங்கி கப்பல்களையும் வளைகுடாவுக்கு விமானங்களையும் அனுப்புவதற்கு ஜனாதிபதி ஜோ பைடன் மிக வேகமாகவும் தீர்க்கமாகவும் முடிவு செய்து நகர்த்தியுள்ளார். இதன் மூலம் காசா யுத்தத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்த முற்படும் எந்த ஒரு நாட்டுக்கும் அல்லது எந்த ஒரு அமைப்புக்கும் ஒரு தெளிவான செய்தியை அதன் மூலம் அனுப்பியுள்ளார் ஜனாதிபதி ஜோ பைடன் என்று தெரிவித்தார். சரி, அந்த தெளிவான செய்தி என்ன? ஹெஸ்பொல்லா இஸ்ரேலை தாக்கினால் அமெரிக்கா காட்சிக்குள் வரும் என்பதுதான் அந்த தெளிவான செய்தியா?